உலகத்தினுடைய ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் திகைப்போடு பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ஆயிற்று. தான் மாத்திரம் பொய் சொன்னது இல்லை. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா செல்கிறார்கள். மக்காவாசிகள் பிடிச்சுக்கிட்டாங்க, எங்க ஊர்ல வந்து இங்க சம்பாதிச்சு சொத்தெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு இங்க போவீங்க. எங்க இருந்தோ வந்து இங்க நீங்க சொத்து சம்பாதிச்சேர்த்து அதை வச்சிருப்பீங்க. நீங்க அதுக்கு பேர் இஷ்டப்பட்ட இடத்துல எடுத்துட்டு போவீங்க, உங்களை எப்படி விட முடியும்? அதனால நீங்க இங்க இருந்து போகணுமானா நீங்க சம்பாதிச்ச அந்த சொத்துக்கள் எங்க இருக்குது அதை பூரா சொல்லிட்டு தான் போகணும்னா சொன்னாங்க. எல்லாத்தையும் உங்கள்ட்ட தந்தர், எல்லாத்தையும் தந்து விடுகிறேன், என்னை விட்டு விடுங்கள், நான் ஹிஜ்ரத் செய்ய சொல்கிறேன். சல்லாசல் அங்கிருந்து சொன்னாங்க, ரபிஹா சுஹைப், சுஹைப் லாபமான ஒரு வியாபாரத்தை செய்திருந்தாங்க. சொன்னாங்களாம், இந்த மரத்தடியில இந்த இடத்துல என்னுடைய புதையில் பொதிச்சு வச்சிருக்கிறேன், இந்த இடத்துல என்னுடைய புதையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. கேட்ட ஒரு ஆள் அந்த மரத்தடியில போய் தோன்றார். இன்னொரு ஆள் சொன்னா, நான் தப்பிச்சு போறதுக்கு என்னத்தையும் சொல்லிட்டு போறார், நீங்க என்ன மரத்தோடிக்கிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டார். அவர் தப்பிச்சு போறதுக்கு அந்த மரம் இந்த மரம் அந்த தெற்கு புறத்தில் உள்ள அந்த மரம் வலது புறத்தில் உள்ள இந்த இடம் சொல்லிட்டு போறாரு, நீங்க என்ன அந்த இடத்தை தோண்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டான். அந்த நேரத்தில் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்தவர்கள், மாற்று கருத்துள்ளவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையோ சஹாபிகளையோ ஏற்றுக்கொள்ளாத அவர் திரும்ப சொன்னார், வல்லாஹி மா கதவா சஹாபு முஹம்மது ஸல்லல்லாஹு, அல்லாஹ் நீ சத்தியமிட்டு சொல்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் என்று பொய் சொன்னதில்லை சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், உலகத்தை மாற்றியவர்கள். எப்படி இருந்த உலகம் அதையும் யோசித்து பார்த்தான். எப்படி இருந்த ஒரு உலகம், இந்த உலகத்திலேயே ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய மொத்த அறியாமையின் உருவகமாக இருந்த இடங்கள், அப்படிப்பட்ட இடங்களை மாற்றிய மாமனிதரான நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் என்ன தெரிந்திருக்கிறோம் பெருமக்கள்? இந்த வரலாறுகளை படிக்க வேண்டும். நாம் மூவிங்கள் உங்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும், உங்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான வரலாறு உலகத்தில் எந்த மனிதருக்கும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான தெளிவான வரலாறு உலகத்தில் யாருக்கும் இல்லை. பிறந்த தேதி வேணுமா? சல்லாசலம் பிறந்த தேதி 571 ஏப்ரல் 20 நாள் ரபீஉல் அவ்வல் 12 திங்கட்கிழமை அதிகாலையில் இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்தார். பிறந்த இடம் இன்றும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. பிறந்த இடம் வருடங்கள் கடிந்து விட்டது, இன்றும் அவர்கள் பிறந்த இடத்தை அரபிகள் நூலகமாக அடையாளம் காட்டி வைத்திருக்கிறார். பிறந்த இடம் இருக்கிறது. பிரசவம் பார்த்த நர்சு யார்? சல்லாசலம் அவர்களுக்கு முதன் முதலாக இந்த உலகத்திலே அந்த பேர்வழி வந்த நேரத்தில் அவர்களை கையேந்தி தாங்கி பிடித்த அந்த பாக்கியவதி யார்? ஷஃபா என்ற ஒரு பெண்மணி, அப்துல் ரஹ்மான் தாயார். அப்துல் ரஹ்மான் தாயார் ஷஃபா என்ற பெண்மணிதான் அந்த பேருடையை முதன் முதலாக தன்னுடைய கையிலே தாங்கி பிடித்தார்கள். பெயர் வைத்தவர்கள் ஆட்டனார் அப்துல் முத்தலிப் பெயர் வைக்கிறார். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெயரை, முகமது என்ற ஒரு திருநாமத்தை புகழப்பட்டவர், புகழப்படுபவர் என்று புகழக்குரியவர் என்ற அற்புதமான ஒரு பெயரை இந்த உலகத்தில் ஆட்டனார் அவர்கள் வைக்கிறார். கம்மியானவர்களே, சல்லாசலமுக்கு பால் கொடுத்தவர்கள் இத்தனை பேர். வரலாறு சொல்கிறது 8 தாய்மார்கள் சல்லாசலமுக்கு பால் புகட்டி இருக்கிறார்கள். அந்த 8 பேரில் பிரபலமானவர்கள் என்று ஹஜ்ரத் சுஹைப் அம்மா அவர்களையும் ஹலீமத்து சாதியாவையும் உலகம் அறிந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் புகட்டிய அந்த தாய்மார்களிடத்திலே யார் யார் பால் குடித்திருக்கிறார்கள் வரலாறு பதிந்திருக்கிறது. அவர்களிடத்தில் யார் யார் பால் குடித்திருக்கிறார்கள் வரலாறு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சிரித்தார்கள். சுபஹானல்லாஹ், இப்படி ஒரு வரலாறை உலகத்தில் எந்த மனிதருடைய வரலாற்றில் பார்க்க முடியுமா? எப்பொழுதெல்லாம் சிரித்தார்கள், குறிப்பா அவருடைய கடவாய்ப்பற்கள் தெரிய கொஞ்சம் சத்தமிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை கட்டத்தில் சிரிச்சிருக்கிறாங்க. இந்த நூல் எங்கிட்டையும் இருக்கிறது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த தருணங்கள் என்று ஒரு தொகுப்பு. அது எப்பொழுதெல்லாம் அழுதார்கள் சல்லாசுடைய வாழ்க்கையில், எப்பொழுதெல்லாம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள், எல்லாவற்றுடைய மடி தவழ்ந்த குழந்தைகள் எத்தனை பேர். சல்லாசல தங்களுடைய மடியிலே 51 குழந்தைகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அவருடைய மடியிலே தவழ்ந்த குழந்தைகள் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது, 51 குழந்தைகள் என்று.
அந்த குழந்தைகளிலேயும் மடியிலே வாங்கி வைத்திருக்கிற நேரத்திலே சிறுநீர் கழித்த குழந்தைகளே எத்தனை பேர் வரலாற்றில் இருக்கிறது. சல்லாசலம் மடியில் வாங்கி வைத்த நேரத்தில் அல்லாஹுடைய ரசூலின் மடியில் இருந்தே சிறுநீர் கழித்த குழந்தைகள் என்று வரலாறு பயந்து வைத்திருக்கிறது. திறமையானவர்களை பயன்படுத்திய ஆடைகள் என்ன, வாகனங்கள் என்ன, எல்லாவற்றையும் சின்ன பிள்ளைகளோடு சல்லாசமுடைய தொடர்பில் என்னென்ன தொடர்பில் எல்லாம் இருந்தார். சல்லாசமுடைய கண்ணியத்தை தெரிந்த ஒரு 5 வயது பையன் திரு மஹமூது பின் ரபீஈ, 5 வயதுதான், ஆனா சல்லாசமுடைய கண்ணியத்தை புரிந்திருந்தார்கள். சல்லாசம் அவங்கள்ட்ட விளையாடினாங்க, வாய் நிறைய தண்ணீரை கொப்பளித்துக் கொண்டு அவங்க மேனியில் அப்படி பீச்சை அடிச்சாங்க. சுண்ணத்தின் யார் மேலேயே அடிச்சிடாதீங்க. சல்லாசலம் அவர்கள் தங்களுடைய வாய் நிறைய தண்ணீரை வைத்துக் கொண்டு அதை கொப்பளித்த நிலையிலே அவங்க மேல சல்லாசலம் பீச்சை அடிச்சாங்க. அவர்களை பற்றிய ஹதீஸின் செய்திகளை சொல்லும் பொழுதெல்லாம் பெருமக்கள் இந்த வார்த்தையை சொல்லாமல் விட்டதில்லை. மஹமூது ரபி என்று சொல்லிவிட்டு மஜ்ஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி வஜ்ஹிஹி, முகத்துக்கு நேராக சல்லா செல்லம் தங்களுடைய வாய் நீரை கொப்பளித்தார்களே, அப்படிப்பட்ட மஹமூது பின் ரபி. தண்ணி வந்த உடனே அப்படியே எடுத்து தன்னுடைய மேனியில் தடவிக்கிட்டான், அப்படியே எடுத்து தன்னுடைய மேனியில் தடவிக்கொண்டார்.